வணக்கம். டி வித் மோடி 2014 பதவியேற்கிறாரு. 2018 வரைக்குமே அவரோட பதவி போயிட்டுருக்கு. இந்த நாட்களில் 230 சேட்டலைட்டை, ஃபாரின் சேட்டலைட்டை வானத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க, பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலியமாக. இதே மாதிரி 2005 2014 வரைக்கும் காங்கிரஸ் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்தியாவை. இந்த 10 வருஷத்தில் வெறும் 28 ஃபாரின் சேட்டலைட் மட்டும்தான் வானத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவில் ஐஎஸ்ஆர்ஓ அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டான ராக்கெட் ஏவுதளம் ஒன்று இருக்குது. இதில் பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள், அதே மாதிரி ஜியோ சிங்க்ரனைஸ்டு லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படின்னு ரெண்டு வெஹிக்கிள் இருக்குது. இது மூலிமா தான் நம்ம சேட்டலைட்டை வானத்துக்கு அனுப்ப முடியும். இந்த மாதிரி சேட்டலைட்டை வானத்துக்கு அனுப்புறதுனால தான் எப்போ ரெயின் வருது, எப்போ வந்து மான்சூன் கிரியேட் ஆகுது, இல்லை எவ்வளோ ஜியாலஜிக்கல் ஏரியா நம்மக்கிட்ட இருக்குது, அதே மாதிரி எப்படி கம்யூனிகேஷன், இன்டர்நெட் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது இராணுவத்துக்கு தேவையான கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், பல மடங்களில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இப்போ ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ஜிபிஎஸ் உள்பட, மறுபடியும் நெட்டு இன்டர்நெட்டுன்னு இருக்கு இல்லையா, இன்டர்நெட், அதே மாதிரி ஃபோன் கனெக்டிவிட்டிக்காக 2G 3G 4G இந்த மாதிரி ஜென்ரேஷன் லெவலில் இருக்கிற கனெக்டிவிட்டி, அதே மாதிரி சி பேண்ட் எஃப் பேண்ட் அப்படின்னு டிஃபென்ஸ் கம்யூனிகேஷனுக்காக நிறைய வேவ் லென்த்தை யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். அதாவது இங்கேருந்து நம்ம ஒரு டேட்டாவை வானத்துக்கு அனுப்புகிறோம், அங்கே இருக்கிற சேட்டலைட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அங்கேருந்து ப்ராசஸ் பண்ணி எங்கே போகணுமோ அதை கூடிய சீக்கிரம் ஒரே நிமிஷத்தில் ஒரே செகண்டில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த கனெக்டிவிட்டி தான் நமக்கு முக்கியம். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ராக்கெட்ஸ் அதிகப்படுத்துறதுனால நம்மளோட பொருளாதாரமும் அதிகமாயிருக்கு. எப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸ் நமக்கு இந்த சேட்டலைட் எல்லாத்தையுமே அனுப்புறதுக்காக பணம் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அவங்கக்கிட்ட இல்லாததுனால தான் நம்மக்கிட்ட வந்து நம்ம ராக்கெட் மூலிமா சேட்டலைட்டை அவங்க சேட்டலைட்டை அனுப்ப சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி அனுப்பும்போது நமக்கு பணம் தருவாங்க, இந்த பணம் வந்து நம்ம நாட்டில் சேரும். இந்த விஷயம் நமக்கு ரொம்பவே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா வெறும் 4 வருஷத்தில் 230 ராக்கெட் அனுப்ப முடிஞ்ச இஸ்ரோவால் ஏன் 10 வருஷத்தில் வெறும் 28 ராக்கெட் தான் அனுப்ப முடிஞ்சது? அந்த அளவுக்கு தான் காங்கிரஸ் பீரியடில் ரூல் பண்ண ஆட்களோட அறிவு இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஊழல் செய்யவே நேரம் கம்மியா இருந்தது. இந்த டேட்டா எல்லாமே ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும். அதனால நீங்க நான் சொன்னது கரெக்டா இல்லையான்ட்டு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்டா இருக்கலாம் இது உண்மையா இல்லையான்ட்டு, போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க இன்டர்நெட் கனெக்ஷனோட தான் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது தானே இந்த வீடியோவை பார்க்க முடியும். ஜென்ரலா நம்மளோட நாடு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். சிம்பிளாக சொல்லிடலாம், டீ வித்தவனுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு. அதே மாதிரி சிம்பிளாகவும் கேட்கலாம், கோல்டன் ஸ்பூனோட பிறந்தவனுக்கு. கோல்டன் ஸ்பூன் அப்படின்னா தன்னால் ஈஸியாக போய் எந்த ஒரு எஜுகேஷனையுமே லேர்ன் பண்ண முடியும். என்னால் ஈஸியாக எந்த ஒரு இடத்துக்குமே, உலகத்தில் இருக்க எந்த ஒரு இடத்துக்குமே ஈஸியாக என்னால் பிரயாணம் பண்ண முடியும், யாரை வேணாலும் ஈஸியாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட்களை தான் வந்து கோல்டன் ஸ்பூனோட பிறந்தவங்க, அதாவது மல்டி மில்லினியர், பல கோடிக்கு அதிபதியாக பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இருக்கிற சந்திரசேகர ராவோட பேரன் இருக்கான் இல்லையா, அவன் 2 வயசு தான் ஆகுது, 18 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கு அதிபதி. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே கோல்டன் ஸ்பூன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆள், டிவித்த ஆள் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுக்க முடியுது அப்படின்னா கோல்டன் ஸ்பூனோட பிறந்தா உங்களுக்கு நீங்கள் பிறந்த நாட்டுக்கு எவ்வளோ சேவை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த தகவல் சரிதானா அப்படின்ட்டு நெட்டில் சர்ச் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸை கமெண்ட்டில் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.